வெல்கம் டு பார்கவி ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம ரெசிபிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் பொருட்கள் வந்துட்டு ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பட்டை கிராம்பூத்தூள் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஃபேன் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கணும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்போ தான் நல்லா வதங்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்க ஆரம்பிச்சிருச்சேன் இப்போ வந்துட்டு தீயை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டுக்கலாம் நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்சிங் கொடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் வெந்துருச்சுன்னா சிக்கன் ரெடி ஆகிடும்
இதுகூட நான் பச்ச கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன் தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துலாம் 3ல இருந்து 5 நிமிஷம் தான் ஆகும் இது வேகிறதுக்கு இந்த ஸ்டேஜில நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படினா கொஞ்சோண்டு கார்ன்ப்ளான் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு வேக வச்சிருக்கேன் இப்ப பாத்துட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருக்கு இன்னமே வந்துட்டு இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வற்ற அளவுக்கு நல்லா வேகட்டும் இந்த ஸ்டேஜில வந்துட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா பாத்துக்கோங்க அதுக்கு மீறி பத்தாம இருந்துச்சுனா நீங்க பாட் பண்ணிக்கலாம் இது கிரேவிய வேணாலும் நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்ல எனக்கு சைடு டிஷா வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் கிரேவியா வேணும் அப்படினா இந்த பதத்துக்கு இறக்கிரலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் சைடு டிஷ் மாதிரி செய்ய போறேன் அதனால இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாத்தீங்களா ரொம்பவே டேஸ்டியான அதே சமயத்துல சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு இது நீங்க சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சூப்பரா இருக்கும் நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்